உங்கள் தீபிகா, வெல்கம் டு விருந்து சேனல். இன்னைக்கு நம்ம செய்ய போறது நார்ச்சத்து, புரதச்சத்து, இரும்பு சத்துன்னு நிறைய சத்துக்கள் நிறைஞ்ச ஒரு பழத்தை வச்சுங்க. ஏழைகளின் ஆப்பிள்னு சொல்லக்கூடிய நெல்லிக்கனியை வச்சுதாங்க இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். நெல்லிக்காய் சாதம்ங்க, வாங்க அதை எப்படி சமைக்கலாம்னு பார்க்கலாம். நெல்லிக்காய் சாதம் செய்ய தேவையான பொருட்கள்: வேக வைத்த சாதம் 2 கப், பெரிய நெல்லிக்காய் 4, காய்ந்த மிளகாய் 2, கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், பொடியாக நறுக்கிய இஞ்சி 1 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன், தேவையான அளவு எண்ணெய், கருவேப்பிலை சிறிதளவு, மஞ்சள் தூள் 1 சிட்டிகை, சீரகம் 1 டீஸ்பூன். வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு ஜார் எடுத்துக்கோங்க, அதில் நெல்லிக்காயோட சதை பகுதியை மட்டும் கட் பண்ணி அதில் போட்டுக்கலாங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. இதை நல்லா பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை அரைச்சதுக்கு அப்புறமா 1 டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க. 1 டம்ளர் தண்ணி விட்டு திருப்பி இதை நல்லா அரைச்சி ஜூஸாக எடுத்துக்கோங்க. இப்போ நெல்லிக்காய் ஜூஸை வடிகட்டி எடுத்துக்கோங்க. வடிகட்டியாச்சுங்க, இதை கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ அடுப்பில் கடாயை வச்சுட்டு கடாய் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிய ஆரம்பிக்குங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வெடிக்கிற டயத்தில் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்த்ததுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு சேர்த்து வறுக்கும்போது அந்த கடலைப்பருப்பு நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. நல்லா செவந்ததுக்கப்புறமா நம்ம 1 டீஸ்பூன் இஞ்சி துண்டை சேர்த்துக்கலாங்க. இஞ்சி துண்டு நல்லா பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கலந்ததுக்கப்புறமா நம்ம புளிஞ்சு வச்சுருக்க நெல்லிக்காய் ஜூஸை சேர்த்துக்கோங்க. நெல்லிக்காய் ஜூஸ் சேர்த்ததுக்கப்புறமா 1 சிட்டிகை மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூளை நல்லா கலந்ததுக்கு விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அதை அப்படியே கொதிக்க விடுங்க. இப்போ இருக்கிற தண்ணியோட அளவு அப்படியே பாதியாக ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பாதியாக ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம வேக வச்ச சாதத்தை சேர்த்துக்கலாங்க. வேக வச்ச சாதத்தை அந்த தண்ணியோடு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சாதமும் தண்ணியும் நல்லா கலந்ததுக்கப்புறமும் நல்லா ட்ரை ஆகிடுங்க ரைஸு. இந்த அளவுக்கு நல்லா சாதம் ட்ரை ஆகிடுச்சு, நல்லா கலந்தாச்சு. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக தரக்கூடிய நெல்லிக்காயில் செய்கிற சாதங்க வாரத்துக்கு 1 தடவையாவது நம்ம இதை சேர்த்துக்கணுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.